சில்ட்ரன் நமக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள கட்டாயம் நம்ம சைக்கிள் டெஸ்ட் ரெடி ஆயிடணும் இல்லைங்களா, அதனால நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ சைக்கிள் டெஸ்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று முழுமையும் நம்ம படிக்கணும், புரியுதுங்களா? ஸோ வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ குருவினா பார்த்துலாம். நேற்று நம்ம வந்து ஸோ ஒரு மத பெருவினாவிடலாம் நம்ம பார்த்தோம், இன்னைக்கு குருவினா பார்த்துடலாம். செய் வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டனை சான்றுடன் எழுதுக. அதாவது நான் சொன்னேன், செய் வினை பார்த்தீங்கன்னா படு பட்டது பெரு பெற்றது அப்படின்னு வரும் இல்லைங்களா. ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்காது, உங்களுக்கு புரிஞ்சுதான் புரிய எனக்கு தெரியல. செய்வினை வாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப முதல்ல எழுவாய் வரணும், இரண்டாம் இடத்துல செயப்பட பொருள் வரணும், மூன்றாம் இடத்துல பயனிலை வரணும். அப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, குமரன் படம் வரைந்தான். குமரன் என்பது எழுவாய், படம் என்பது செயப்படு பொருள், வரைந்தான் என்பது பயனிலை. சோ இந்த ஆர்டர், அதாவது எழுவாய் செயப்படு பொருள் பயன், இந்த மூன்று வரிசை மாறாம அப்படியே வந்துச்சுன்னா அதுதான் செய்வினை வாக்கியம். அந்த செய்வினை வாக்கியம் செயப்பாட்டு வினையா வாக்கியமா மாத்தும் போது கண்டிப்பா முதல் இடத்துல செயப்படு பொருள் வரும், முதல் இடத்துல வரும் செயப்படு பொருள் முதல்ல வரும், இரண்டாவது இடத்துல எழுவாய் வரும், மூன்றாவது இடத்துல பயனடை வரும். அப்படி இப்ப குமரன் படம் வரைந்தா நான் சொன்ன செய்வினை வாக்கியத்தை எடுத்துக்காட்டு, அதே எடுத்துக்காட்டை செயப்பாட்டு விடயமா மாத்தும் போது படம் குமரனால் வரையப்பட்டது, படம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு வரும். அப்ப படம் என்பது செயப்படு பொருள், குமரனால், குமரன் என்பது எழுவாய், ஆனா இந்த எழுவாயானது என்ன வந்திருக்கு, ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவை ஏற்று வந்திருக்கு, புரியுதுங்களா? செயப்பாட்டு வினையாக மாற்றும் போது படம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு சொல்றப்ப குமரனால் அந்த எழுவாயானது ஆள் என்ற வேற்றுமை உருவை, மூன்றாம் வேற்றுமை உருவை ஏற்று வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பயனடையானது வரைந்தான் என்பது வரையப்பட்டது அப்படின்னு சொல்றப்ப படுபட்டது பெரு பெற்றது அப்படின்னு சொல்லி வரும் துணைவினைகள். அப்ப துணைவினைகள் என்னன்னு பார்த்துடலாம். செய் வினையை செயபாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை சான்றுடன் எழுதுக. செய் வினையை செயபாட்டு வினையாக மாற்ற பயன்படும் துணை வினைகள் படு பெரு ஆகும். செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் படு பெரு ஆகும். செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்ற பயன்படும் துணை வினைகள் படு பெரு ஆகும். செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றும் பயன்படும் துணை வினைகள் படு பெரு ஆகும். இரண்டாவது வினா, வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடர் வகையை சுட்டுக. வீணையோடு வந்தால் கிளியே பேசுக தொடர் வகையை சுட்டுக. வீணையோடு வந்தால் என்பது செய்தி தொடர், வீணையோடு வந்தால் என்பது செய்தி தொடர், கிளியே பேசு என்பது கட்டளை தொடர். செய்தினா ஒரு ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருக்கு, இன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையாத ஒரு செய்தி இல்லையா. வீணையோடு வந்தா அவன் வந்து வீணையோடு தான் வந்து வந்தான்ன்ற ஒரு செய்தி வாக்கியம். கிளியே பேசு, கிளியே நீ பேசு அப்படின்னு சொல்றப்ப நம்ம கட்டளை ஆர்டர் பண்றோம், அப்ப அது கட்டளை தொடர், புரியுதுங்களா? வினையோடு வந்தால் செய்தி தொடர், கிளியே பேசு கட்டளை தொடர். அடுத்தது சிறுவினா, தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்வினைனா எழுவாயானது, இப்ப நம்ம எழுவாய் இருக்கோம் இல்லைங்களா. இப்ப தேன்மொழி அப்படி நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு எழுவாய் இல்லையா. அப்ப என் வேலையே நானே செஞ்சா அது தன்வினை, புரியுதுங்களா? இல்ல நான் வந்து உங்க ஒரு வேலையை உங்களை செய்ய வைக்கிறேன் அப்படின்னா அது பிறவினை. தன்வினைனா நானே செஞ்சு அது தன்வினை, அந்த வேலையை உங்களை செய்ய சொன்னா அது பிறவினை. அதான் இங்க சொல்றாங்க, தன்வினை என்பது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். இப்ப பந்து உருண்டது அப்படின்னா பந்தே உண்டுகிச்சு, பந்தே உருண்டது அப்படின்னு சொல்றப்ப எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதுதான் தன்வினை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? எழுவாயே ஒரு செயலை தானே செஞ்சா அதுதான் என்னது, தன்வினை. எடுத்துக்காட்டு பந்து உருண்டது. பிறவினை அப்படின்னா எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், இப்ப நான் ஒரு வேலையை ஒரு செய்ய வைக்கிறேன் என்னுடைய படிமா அப்படின்னு சொன்னா அந்த வேலையை நான் சிம்பிள் செய்ய வச்சேன்னா அது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எடுத்துக்காட்டு உருட்ட வைத்தான். எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எடுத்துக்காட்டு உருட்ட வைத்தான்.
எடுத்த காட்டு உருட்ட வைத்தான். தன்வினை என்பது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு பந்து உருண்டது. பிறவினை எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எடுத்துக்காட்டு உருட்ட வைத்தான். அடுத்து நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பதவிப்பு தொடர்களை மாற்றி உருவாக்க அப்படின்னு சொல்றாங்க. தொடரை பிறவினை இப்ப வந்து பதவியை விட்டு நீக்கினான், அதை வந்து பிறவினை வாக்கியமா மாத்தி சொல்லிருக்காங்க. பதவியை விட்டு நீக்கி விட்டான், பதவியை விட்டு அதை யாராவது வேலையை விட்டு நீக்க வச்சிருக்காங்க அப்படியே அர்த்தம். பதவியை விட்டு நீங்கினான் என்பது அவன் பதவியை அவனே ராஜினாமா பண்ண மாதிரி அர்த்தமா இருக்கு. ஆனா அந்த தன்வினை வாக்கியத்தை பிறவினையா மாத்திரும்ப பதவியை விட்டு நீக்கி விட்டான் அப்படின்னு மாறுது. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். தொடரை பிறவினை தொடராக மாற்றுகன்னு சொல்ற. அப்ப மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்னு வரணும். உண்ணப்படும் தமிழ் தேனே இத்தொடரை வந்து செய்வினை தொடராக மாற்றுக அப்படின்னா உண்ணும் தமிழ் தேனே, உண்ணும் தமிழ் தேனே, உண்ணப்படும் தமிழ் தேனே வரப்ப செய்வினை வாக்கியமா மாத்திரப்ப உண்ணும் தமிழ் தேனே அப்படின்னு மாத்தணும். திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். தொடர செயற்பாட்டு வினை தொடராக மாற்றும் போது கண்டிப்பா திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு மாறி வரும். திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. அடுத்து பாத்தீங்கன்னா நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இந்த தொடரை பிறவினை தொடராக மாற்றும் போது நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான், படிச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் அப்படின்னு மாத்தணும். அடுத்து பாத்தீங்கன்னா சொற்களை தொடர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்களை தொடர்களாக மாற்றணும். இப்ப மொழி பெயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. மொழி பெயர்த்தால்னா தன்வினை, மொழி பெயர்ப்பித்தால் ஏதோ மொழி பெயர்ச்சி பெயர்க்க வச்சிருக்காங்க அப்படின்றப்ப அது பிறவினை. அப்ப ஒரே ஒரு சொல்லுதான் மொழி பெயர். அந்த மொழி பெயர்த்தால்னா தன்வினை, மொழி பெயர் பித்தால்னா பிறவினையை குறிப்போம். அதே மாதிரிதான் பதிவு செய்தான் என்பது செய்வினை, பதிவு செய்யப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. பதிவு செய்தான் என்பது செய்வினை, பதிவு செய்யப்பட்டது செய்யப்பாட்டு வினை. பயன்படுத்து வித்தான் பிறவினை, பயன்படுத்து வித்தான் பிறவினை, பயன்படுத்தினான் தன்வினை, பயன்படுத்தி வித்தான் பிறவினை, பயன்படுத்தினான் தன்வினை. இயங்கினால் செய்வினை, இயக்கப்பட்டால் செய்யப்பாட்டு வினை. இயங்கினால் செய்வினை, இயக்கப்பட்டால் செய்யப்பாட்டு வினை. அடுத்தது பொருத்தமான செயற்படு பொருள் சொற்களை எழுதுக அப்படின்றாங்க. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை கொண்டுள்ளது. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழி படுத்துகின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழி படுத்துகின்றன. தமிழ் செவ்வியல்களை கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. அடுத்தது பொருத்தமான பெயரடைகளை எழுதணும். சோ நல்ல, பெரிய, இனிய, கொடிய அப்படின்னு சொல்லி பெயரடைகள் கொடுத்துருக்காங்க. அதை பொருத்தமானதை நிரப்பணும். எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். அவன் நல்ல நண்பனாக இருக்கின்றான். அவன் நல்ல நண்பனாக இருக்கின்றான். பெரிய ஓவியமாக வரைந்து வா. பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொடிய விலங்கிடம் பழகாதே. கொடிய விலங்கிடம் பழகாதே. அடுத்தது பொருத்தமான வினை அடைகளை தேர்வு செஞ்சு எழுத சொல்லிருக்காங்க. ஊர்தி மெதுவாக சென்றது. ஊர்தி மெதுவாக சென்றது. காலம் வேகமாக ஓடுகிறது. காலம் வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் டவுன்லோட் பண்றனா அதான் பதிவிறக்கம் சொல்லுவாங்க. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டும்.
இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ள வகைகளை மாற்றி எழுதணும், வினா தொடராக மாற்றணுமா? நாம் முன்னோர் இயற்கையோடு இந்த வாழ் நடத்தினர் அப்படி அந்த தொடர வினாவா வினா தொடர்ந்து அப்படி கொஸ்டின் கேட்கிற மாதிரி மாற்றணுமா? நம் முன்னோர் இயற்கையோடு இந்த வாழ்வு நடத்தினாரா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் வினாவா வந்துடும். அப்படி இல்லைன்னா இயற்கையோடு இந்த வாழ்வு நடத்தியவர் யார், இயற்கையோடு இந்த வாழ்வு நடத்தியவர் யார், இப்படி எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது உடன்பாட்டு தொடரா மாத்தா சொல்லிருக்கான், இசையின்றி அமையாது பாடல் அடனா உடன்பாடுனா ஒரு செயல் நிகழ்ந்ததை சொன்னா அது உடன்பாடு நிகழ்ச்சி, ஒரு செயல் நிகழாமைய பத்தி சொன்னா அது எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. அப்ப இசையின்றி அமையாது பாடல், இசையே இல்லைன்னா பாடல் அமையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிர்மறையே சொல்லிட்டாங்க, அது எதிர்மறை. இந்த சொல்ல உடன்பாட்டு தொடரா மாத்துறப்ப இசையோடு அமையும் பாடல், கண்டிப்பா இசையோட தான் பாடல் அமையும், உடன்பட்டு ஒரு ஒரு இதுதான் நடக்கும், இசையோட தான் பாடல் அமையும் அப்படின்றத ஒரு செய்தி, அதாவது நடக்க ஒரு செயல் நடப்பதை கூறுவதுதான் உடன்பாட்டு தொடர். புரியுதுங்களா? ஒரு செயல் நடக்காமைய பத்தி சொன்னால் அது எதிர்மறை, ஒரு செயல் நடக்கின்றதை பத்தி சொன்னால் அது உடன்பாடு. அப்ப இசையோடு அமையும் பாடல். கட்டளை தொடர்னா ஆர்டர் சொல்ல நான் இல்லைங்களா, நீ இதை செய் என கூறினேன் அல்லவா, நீ இதை செய் அப்படின்னு சொல்றப்ப கட்டளை வாக்கியம், நீ இதை செய் என்பது கட்டளை வாக்கியம். அடுத்தது வேர் சொல்லை வைத்து சொற்றொடர்களை உருவாக்கணும், வேர் சொற்களை வச்சுக்கொண்டு உடன்பாட்டு வினை தொடரா பிறவினை தொடரா ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தந்தேன் உடன்பாட்டு, தந்தேன் தருவித்தேன் பிறவினை தொடர், தந்தேன் என்பது நான் தர்றேன், அப்ப நான் செய்த உடன்பாட்டு செய்யறாங்க உடன்பாட்டு வினை தொடர். தருவித்தேன் அப்படின்னா பிறவினை, நான் யாருக்கோ தரவி தரவை தர சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்றப்ப தருவித்தேன் பிறவினை தொடர். கேள் கேட்டாயா, என்ன கேட்டாயா, கொடு அதை வந்து செய்தி தொடரா மாத்தணும், கட்டளை தொடரா மாத்திருக்கான், நீ அதை கொடு அப்படின்றப்ப அது செய்தி தொடர், நீ கொடு என்பது கட்டளை தொடர். பார் செய்வினை தொடரும் செய்யப்பாட்டின் தொடரும் பிறவினை தொடரும் மூன்று தொடராக ஆக சொல்லிருக்கான். பார்த்தான் என்பது செய்வினை தொடர், பார்க்கப்பட்டான் என்பது செய்யப்பாட்டு வினை தொடர், பார்க்க செய்தான் என்பது பிறவினை தொடர். இப்படி சோ ஒவ்வொரு தொடரையும் நம்ம அதுக்கேத்த மாதிரி மாத்தணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ மொழி பெயர்க்கணும், லிங்கசிஸ்ட்னா மொழிகள், பயாலஜிஸ்ட்னா மொழி ஆய்வறிஞர், ஃபோனோலாஜிஸ்ட்னா ஒலிகள் ஆய்வறிஞர், லிட்ரேச்சர்னா இலக்கியம், போலியோகிராட்னா பன்மொழி அறிஞர், பொனிட்டிக்ஸ்னா ஒலிகள் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி சப்போஸ் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க வேர்ட்ஸ், அதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். அடுத்தது அடைப்புக்குள்ள சொற்களை பொருத்தமான வினைமுச்சாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுத சொல்லிருக்காங்க. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கின்றது, திகழ் அப்படின்னு கொடுத்துட்டா திகழ்கின்றது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்னா வினைமுற்றாக மாற்றி நம்ம அதை முடிச்சிருக்கோம். வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள், வைதேகி நாளை நடைபெறும் கவி அரங்கில் கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன, உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள், குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள். தவறுகளை திருத்தினான், தவறுகளை திருத்தினான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்யணும். இளமையில் கல் முதுமையில் இன்பம், இளமையில கல்வி கட்டா கட்டாயம் முதலில் நம்ம இன்பமா வாழ முடியும்னு சொல்றாங்க. அப்ப இளமையில் கல் முதமையில் இன்பம், சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், அதாவது ஒரு தொடரை பழமொழியை வச்சு முடிக்கிற மாதிரி எழுதணும். கல்லாடம் படித்தாரோடு சொல்லாடாதே, கல்லாடம் படித்தாரோடு சொல்லாடாதே அப்படின்னா கல்லாடனா ரொம்ப எப்படி சொல்றது, தப்பான வழியில படிச்சவங்க நம்ம பழகம் வச்சுக்க கூடாது, அவங்களோட சொல்லு நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க, வீட்டுல உட்காந்து நீங்க பாக்கணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, சோ நமக்கு இந்த இயல் ஒன்றுல ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்கள் நண்பர் பிறந்த நாள் பரிசாக அனுப்பிய உங்க ஃப்ரெண்டு உங்களுக்காக ஒரு புத்தகம் அனுப்பியிருக்காரு, அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை பத்தியும் அவருக்கு நன்றி சொல்லப்பட்டு ஒரு கடிதமா நீங்க எழுதுங்க, அதுதான் இந்த கடிதம். உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. சோ இங்க பாத்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டோட ஊரோ, சோ இப்ப நீ திருச்சிருந்ததுன்னா திருச்சின்னு போட்டுட்டு அங்க உன் டேட் என்னைக்கு எழுது அந்த டேட்டை போட்டுக்கணும். அன்பு நண்பா வணக்கம்,
நானும் வீட்டில் உள்ள அனைவரும் நலம், உன் நலமும் உன் பெற்றோர் மற்றோர் நலமும் அறிய வெகு ஆவல். வணக்கம். நானும் வீட்டில் உள்ள அனைவரும் நலம், உன் நலமும் உன் பெற்றோர் மற்றோர் நலமும் அறிய வெகு ஆவல். வணக்கம். நானும் வீட்டில் உள்ள அனைவரும் நலம், உன் நலமும் உன் பெற்றோர் மற்றோர் நலமும் அறிய வெகு ஆவல். நீ என் பிறந்த நாளுக்கு அனுப்பிய அருமையான அழியாத பரிசை பெற்றுக்கொண்டேன். நீ என் பிறந்த நாளுக்கு அனுப்பிய அருமையான அழியாத பரிசை பெற்றுக்கொண்டேன். நீ என் பிறந்த நாளுக்கு அனுப்பிய அருமையான அழியாத பரிசை பெற்றுக்கொண்டேன். என்னே அருமையான பரிசு, நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று கூறுவதற்கேற்ப மிக சிறந்த கருத்து குவியல் நிறைந்த கதை புத்தகத்தை நீ அனுப்பியிருந்தாய். என்னே அருமையான பரிசு, நூலறிவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று கூறுவதற்கு ஏற்ப மிக சிறந்த கருத்து குவியல் நிறைந்த கதை புத்தகத்தை நீ அனுப்பியிருந்தாய். கால் முளைத்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம் மனதிற்கு விருந்து படைக்கிறது. கால் முளைத்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம் மனதிற்கு விருந்து படைக்கிறது. கால் முளைத்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம் மனதிற்கு விருந்து படைக்கிறது. பெண்மை, உண்மைக்காக போராடும் உயர்ந்த தன்மை, எளிமையின் மாண்பு, போராடும் குணமே வாழ்வின் வெற்றி என்ற உயர்ந்த கருத்துக்களை அப்புத்தகம் எனக்கு தந்தது. பெண்மை, உண்மைக்காக போராடும் உயர்ந்த தன்மை, எளிமையின் மாண்பு, போராடும் குணமே வாழ்வின் வெற்றி என்ற உயர்ந்த கருத்துக்களை அப்புத்தகம் எனக்கு தந்தது. அட்டை முதல் அட்டை அழகான, அதாவது அட்டை முதல் அட்டை, அதாவது நான் சொல்லுவேன்னா ஒவ்வொரு தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒவ்வொன்றா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அட்டை முதல் அட்டை அழகான, எளிமையான, இனிய சொற்றொடர்களால் அமைந்த புத்தகம். அட்டை முதல் அட்டை அழகான, எளிமையான, இனிய சொற்றொடர்களால் அமைந்த புத்தகம். உனக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இக்கடிதத்தை முடிக்கின்றேன். உனக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இக்கடிதத்தை முடிக்கின்றேன். இடம் என் எதிர்ப்பள்ளியா இடம் அப்ப திருச்சி, நாள் போட்டு டேட் எனக்கு டேட்டை போடணும். ஸோ இப்படிக்கு தங்கள் இனிய நண்பன் மணிமாறன் அப்படின்னு சொல்லி உன் பேர் கையெழுத்து போட்டு, ஸோ உரைமேல் முகவரியில உன்னோட ஃப்ரெண்டோட அட்ரஸ எழுதணும். ஸோ கட்டாயம் நான் அங்கே பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்க வந்து பேர்லாம் எழுதக்கூடாது. ஆ ஆ அப்படிதான் போடணும். இப்ப இங்க ரா கண்ணன் அப்படி இருக்குன்னா ஒரு நாலு ஆ போடணும். ஆ ஆ ஆ ஆ கமா போடணும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் எழுதணும். ஸோ பேர் மட்டும் எழுதக்கூடாது. அதே மாதிரி உங்க பேர் வர இடத்துல ஆ ஆன்னு எழுதணும், மறந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே எழுதியிருப்போம் சார். இந்த மாதிரிதான் பேர் மட்டும் வருது, உன் பேரும் ஃப்ரெண்டு பேரும் எழுதுற இடத்துல மட்டும் ஆ ஆ நான்கு ஆ போட்டு கமா போட்டு வச்சிரு, பேர் எழுதக்கூடாது. வீட்டுல இந்த கடிதத்தை உட்காந்து படிச்சிருங்க. சோ இந்த இயல்ல பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் விடுத்துவதற்கு மட்டும்தான் மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு எழுதி பார்த்துருங்க. சோ கட்டாயம் கேட்பாங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம பக்கப்பது உறுப்புகள் நம்ம பாத்துட்டோம் இல்லைங்களா. இப்ப வளர்த்தது பிரிச்சுக்காங்க பாருங்களா, வளர். ஏன்னா பகுதி எப்பவுமே எப்படி வரும், கட்டளையில வரும் இல்லைங்களா. அப்ப வளர் என்பது பகுதி. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பகுதியை அடுத்து என்ன வரும், சந்தி வரும். சந்தியை அடுத்து மூன்றாவது இடைநிலை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடைசியில வருவது எப்போதுமே என்னது, விகுதின்னு பார்த்தோம். அந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில எது வரும், சாரியை வரும் நான் சொன்னேன் இல்லைங்களா. அதான் கொடுத்துருக்காங்க, வளர்ந்தது வளர் பகுதி, இத்து சந்தி, இத்து இருந்தகால இடைநிலை, ஆ சாரியை, தூ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. சப்போஸ் தூவ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதியா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியல, வெறி விகுதி மட்டும் எடுத்து தப்பே கிடையாது. அடுத்தது வளர்ப்பாய், வளர் பகுதி, இப்பு சந்தி, இப்பு இவ் எதிர்கால நிலை இல்லையா, அப்ப இப்பு எதிர்கால நிலை, ஆய் முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி. சப்போஸ் உனக்கு விகுதி கண்டுபிடிக்க தெரியலன்னா வெறி விகுதின்னு மட்டும் எடு தப்பே கிடையாது. அடுத்தது பாய்ந்தன, பாய் பாய்ந்தன பரால இந்துன்னு வந்துருச்சு இல்லைங்களா. அப்ப இந்துன்னு வந்தா கண்டிப்பா என்ன போனோம், இத்து பிராக்கெட்ல இந்துன்னு நான் போன சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்துன்னு வந்துட்டாலே இத்து பிராக்கெட்ல இந்து தான் போட்டு பிரிக்கணும். இப்ப பாய் பகுதி, இத்து என்ன இருக்கு, இத்து என்னது சந்தி, ஆனா
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகுதியிலோ சந்தியிலோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஏதோ மாற்றம் நடக்கும், அதுக்கு பேர் தான் விகாரம் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்க, சந்தியில மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இத்து இந்தானது விகாரம், புரியுதுங்களா? அடுத்தது மூன்றாம் இடத்துல இருக்கு இத்து இடைநிலை. அப்ப எந்த இடைநிலை? இறந்தகா இடைநிலை. அப்புறம் அடுத்தது என்னது? அன் கு ஊ ஆ, அதெல்லாம் சாரியா வரும் நான் சொன்னேன் இல்லைங்களா. தயவு செஞ்சு நோட்ஸ் கொடுத்துருப்ப, உட்கார்ந்து நான் சொல்லி கொடுத்தத ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதி பிரிச்சு பாரு நான் சொன்னேன். இங்க பண்ணுங்க, எனக்கு தெரியாது, ஆனா பண்ணனா கண்டிப்பா புரியாது. அண்ணு அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவது சாரியை. அப்ப அண்ணு என்பது சாரியை, ஆ என்பது பெயரச்ச விகுதி. அடுத்து பாத்தீங்கன்னா புனைந்து, அதேதான் இந்துன்னு வந்துருச்சு, இத்து பிராக்கெட்ல இந்துன்னு பிரிக்கணும். அப்ப புனை கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து, தூ எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஊ தூ இல்லைங்களா. அப்ப இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சிட்டோம். புனை பகுதி, இத்து இந்தானது விகாரம், இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இந்த இத்து. மூன்றாம் இடத்துல இருப்பது என்னது? இடைநிலை. அப்ப இறந்த கால இடைநிலை ஊ என்பது வினையச்ச விகுதி. சப்போஸ் வினையச்ச விகுதி, ஆ வந்தா பெயரச்ச விகுதி, ஊ வந்தா வினையச்ச விகுதி, அர் ஆர் அப்படி வந்தா பலர்பால் வினைமுற்று விகுதி, அள் ஆள் வந்தா பெண்பால் வினைமுற்று விகுதி, அண் ஆண் அப்படி வந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி, க ய அப்படி வந்தா வியங்கோல் வினைமுற்று விகுதி. நான் உனக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோ. சப்போஸ் உனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா வெறி விகுதி எழுது, தப்பே கிடையாது. சில்ட்ரன் இப்ப வந்து யாருக்கெல்லாம் இன்ன வரைக்கும் பகுப்பவருக்கும் பிரிக்க தெரியல, யாருக்கெல்லாம் பிரிக்க தெரியாம இன்னமும் இருக்கு சில்ட்ரன்? மேம் சொல்றது கேக்குதா? சரி, யாருக்காவது என்ன பகுப்பாய்வு புரியாம இருக்கா? ஆன்சர் பண்ணுமா? சில்ட்ரன் எல்லாருக்குமே பகுப்பத உறுப்புகளை எப்படி பிரிக்கணும் தெரியுமா? ஏன்னா இந்த பகுப்பது உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் சார், டென்த் சிலபஸ், அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்க, புரியலன்னா புரியலன்னு ஒத்துக்குங்க. சோ புரியாம எதையுமே படிக்க முடியாது, நான் மீண்டும் நடத்தி சொல்றேன் உங்களுக்கு. சோ நோட்ஸ வச்சுக்கிட்டு உட்காந்து பிரிச்சு பாரு, ஒரு முறை ரீட் பண்ணி பாத்துட்டு நோட்ஸ் அதுக்கப்புறம் பிரிச்சு பாரு, கட்டாயம் உனக்கு புரியும். தயவு செஞ்சு வீட்டுல அந்த நோட்ஸ பிரிண்டர் போட்டு வச்சுக்கோ, இல்ல எழுதி வச்சுக்கோ. சோ உனக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி வச்சுக்கோ நோட்ஸ. அந்த நோட்ஸ் தொலைச்சிடாத கண்டிப்பா. சோ ஏன்னா டென்த் லெவன்த் டுவெல்த் வரைக்குமே இந்த சாப்டர் உனக்கு வரும், இந்த நோட்ஸ் இருந்தா மட்டும்தான் உனக்கு நல்லா புரியும். தயவு செஞ்சு நோட்ஸ பத்திரமா வச்சுக்கோ, தொலைச்சிடாத, புரியுதுங்களா? சோ நம்ம ஐஎல் ஒன்னு ஃபுல்லாவே நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இது வரைக்கும் இல்லைங்களா. உனக்கே தெரியும் நம்ம நோட்ஸ்ல, அதாவது நம்மளுடைய சைக்கட்ரிஸ்ட் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இயல் ஒண்ணுமே ஒண்ணு வரைக்குமே நமக்கு என்னது, இயல் ஒன்று முழுவதுமே நமக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்க மேம். அதுல சில நம்ம அதை ஃபுல்லாவே ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி சைக்கட்ரிஸ்டோட போர்ஷன் பாத்தீங்கன்னா இயல் ஒன்று முழுமையும் படிக்கணும், அதனால வீட்டுல உட்காந்து படிங்க. சார் திரும்பி நான் சொல்றேன், லாஸ்ட் இயர் நிறைய பேர் பார்த்து எழுதிலாம் கொடுத்துருக்க. சோ கண்டிப்பா இந்த இயர் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் படிச்சு எழுதிருக்க, யாரெல்லாம் பார்த்து எழுதுறன்றது கட்டாயம் ஒரு டீச்சர்ஸ்க்கு தெரியும், புரியுதுங்களா? நீ படிச்சுதான் எழுதிருக்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான மார்க் உனக்கு வந்துடும். நீ பார்த்து எழுதியிருப்ப எனக்கு கண்டிப்பா நான் எனக்கு தெரியும், கண்டுபிடிக்க தெரியும். சரி, பார்த்து எழுதி எனக்கு எக்ஸாம் அனுப்பியிருந்தனா அந்த அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணவே மாட்டாங்க, அதை அப்படியே அடிச்சு ஜீரோன்னு போட்டுருவாங்க அந்த வாட்டி. தயவு செஞ்சு படிக்காம யாரும் பார்த்து எழுதிக்கலாம், நம்ம டீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீ புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் தப்பு பண்ணாத. ஏன்னா சார் நீ நைன்த் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா அந்த ரிசல்ட் நீ ஒழுங்கா கொடுக்கலன்னா நம்ம டென்த்ல உட்கார வைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நைன்த சின்சரா படிக்க ஆரம்பி, ஏன்னா நம்ம டென்த்துக்கு போக போறோம். சரி, இங்க நீ ஏமாத்த நினைச்சுனா கண்டிப்பா லாஸ் எனக்கு கிடையாது, உனக்கு தான். தயவு செஞ்சு படிச்சு எக்ஸாம் எழுத அட்டன் பண்ணு. நீ பார்த்து எழுதிருக்க படிச்சு எழுதிருக்க அந்த வித்தியாசமா ஒரு டீச்சர்ஸ் தெரியாம போயிடும், கண்டிப்பா தெரியும். அதனால படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வீட்டுல உட்காந்து. சார் இயல் ஒன்று முழுவதுமே நமக்கு சைக்கிள் போர்ஷன் இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பகுப்பத உறுப்பில கந்தன நோட்ஸ கையில வச்சுட்டு ரெண்டு எக்ஸாம்பிளை எழுதி 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 பாரு, வீட்டுல பிரிச்சு பாரு, எப்படி பகுதியை பிரிக்கணும், எப்படி சந்தியை பிரிக்கணும் தெரிஞ்சுட்டு பிரிச்சு பாரு. இல்லனா உனக்கு டச் விட்டு போச்சுன்னா அது புரியாது. ஏன்னா இந்த சாப்டர் டென்த் லெவன்த் டுவெல்த் வரைக்குமே இருக்கும்,
ஓகேங்களா. தயவு செஞ்சு நீ பிரிச்சு பாக்கலன்னா அவன் டச்சே இல்லாம போயிடும், புரியாது. டென்த்ல போய் நடத்தலாம் மாட்டாங்க, ஏன்னா நைன்த் நீ படிச்சல்ல, அப்ப டென்த்ல போய் சொல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு புரியலன்னா புரியல மேம் சொல்லுங்க, நான் திரும்பி சொல்லித்தரேன், தப்பே கிடையாது. புரியாம இந்த விஷயம் நம்மளால படிக்க முடியாது. சார் ஐயப்பன் சார், ஐயப்பன் சார், சார் சார் ஐயப்பன் சார், ஓகே சொல்ல. நான் திரும்பி சொல்றேன், எல்லாருக்குமே பகுப்பத உருப்பக்கம் புரியுதா? மேம் சாட்டா பண்ணுங்க, யாருக்கு புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. சார் மேம்க்கு அப்பதான் தெரியும் உனக்கு புரிஞ்சுதான் புரியலையான்னு, தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. சைக்கடெஸ்ட் மார்க் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தாமா, ஓகேங்களா. எப்பயுமே சைக்கடெஸ்ட் நம்ம எப்படி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் எழுதுவோம், பேப்பர்ல எழுதி அப்லோட் பண்ணி அனுப்புவோம்ல, அதே மாதிரிதான். நிறைய பேர் எக்ஸாம் அப்ப பேப்பர்ல எனக்கு ஒரு கான்செப்டே புரியலமா, நீ எந்த எக்ஸாம் உங்க பேர் எழுதாமல நீங்க அப்படியே ஆன்சர் எழுதி அனுப்புவீங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கிறேன், பேப்பர் எழுதுறப்ப கட்டாய எக்ஸாம் வரப்ப முதல்ல நம்ம என்ன எழுதுவோம், உங்களோட பேரை எழுதணும்ல, மறக்காம எக்ஸாம் பேப்பர் உன் பேரை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுத பழகு, புரியுதுங்களா. நிறைய பேர் எடுத்தோடனே அப்படியே ஆன்சர் எழுதி அனுப்புற, பேரும் இல்ல ஊரும் இல்ல அட்ரஸ் இல்ல, அது யாரு பேப்பரும் கண்டுபிடிக்க முடியாம தவிக்க வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு எக்ஸாம் பேப்பர்ல நம்ம நமக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லாம எக்ஸாம் எழுதுறப்ப, கட்டாயம் ஒரு பேப்பர் கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரோல் நம்பரோ இல்ல பேரை எழுதுவோம் இல்ல, அதுதானே கான்செப்ட். எடுத்தோடனே எல்லாம் ஆன்சர் எழுதி எழுதி பேர்ல மாட்டோம், எந்த ஊரு யார் அட்ரஸ்ன்னு தெரிய மாட்டேங்குது. மறக்காம எக்ஸாம் பேப்பர்ல பேர்ல பேர் எழுதி எக்ஸாம் எழுதுங்க. சோ எக்ஸாம நீட்டா எழுதுங்க, தயவு செஞ்சு எக்ஸாம் படிச்சு எழுதுங்க. ஒரு மேம்க்கு ஒரு டீச்சர்ஸ் கண்டிப்பா தெரியும், நீ படிச்சு எழுதியிருக்க இல்ல பாத்து எழுதியிருக்க அப்படின்றது கண்டிப்பா எங்களால உணர முடியும். இந்த முறை பாத்தீங்கன்னா பிரின்சிபல் மேம் சொல்லியிருக்காங்க, பார்த்துதான் எழுதிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கட்டாயம் அந்த பேப்பரை கஷ்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ பார்த்து எழுதுறது எங்களுக்கு தெரியும், அடிச்சுவோம் அப்படியே அடிச்சுட்டு ஜீரோன்னு போட்டு கொடுத்துருவோம். சோ உங்களோட மார்க்கின் ரிப்போர்ட் பீரியட் ஜீரோனே ஏத்துவோம், புரியுதா. தயவு செஞ்சு படிச்சு எக்ஸாம் எழுது, தயவு செஞ்சு. ஆமா, பேப்பரை நம்ம எப்பயுமே பிடிஎஃபா மாத்தி எழுதுவோம்னா தங்கங்களா, அதே மாதிரிதான் எக்ஸாம் பேப்பரை எழுதி ரிட்டன் எழுதி. சோ நீ பேப்பர் நீட்டா எழுதி அழகா பேர் எழுதி எக்ஸாம் எழுதி நீட்டா பிடிஎஃபா மாத்தி மேம்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க நீங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் தான் நம்ம சைடஸ் எழுத போறோம். அதனால ரொம்ப ஈஸியா தான் வரும் கொஸ்டின் பேப்பர், பயப்பட வேண்டாம். சோ மேம் வந்து ஒரு இயல் ஃபுல்லாக எனக்கு ரிவைஸ் பண்ணி நான் முடிச்சிருக்கேன். வீட்டுல தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்டா, உங்க வீட்டுல தான் இருக்கீங்க, ஃப்ரீயா தான் இருக்கீங்க, நிறைய டைம் கிடைக்கும் இல்லைங்களா. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா படிங்கலாம் நான் சொல்ல வரல. சோ உனக்கு வந்து எப்பப்பெல்லாம் படிக்க டைம் இருக்கும், நமக்கு இப்ப இந்த டைம் நம்ம படிக்க நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி டைமை ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நேரத்தை நீ வந்து ஜாலியாக விளையாடுங்க, தப்பே கிடையாது, புரியுதுனா. அதனால ஒரு நாள் ஃபுல்லா நீங்க விளையாடவே கூடாது, படிச்சுட்டே இரு நான் சொல்லவே மாட்டேன். அப்ப படிப்பு நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா. படிக்காம இருந்தா வாழ்க்கை நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே நம்மளால முன்னேற முடியாது. அதனால தயவு செஞ்சு படிக்கணும். அது நம்ம குறிப்பா இப்ப நைன்த் இருக்கப்ப நம்ம வந்து நைன்த் வந்து டென்த்துக்கு ஈக்குவல், புரியுதுங்களா. அதனால தயவு செஞ்சு லாஸ்ட் இயர் வந்து ஏமாத்தணும் அப்படின்னா இருந்து அது என்ன இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி வெளியே போயிடு. தயவு செஞ்சு இந்த வாட்டி நீ கட்டாயம் படிச்சதுன்னா எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை படிச்சு எப்படி எழுதும், ஒரு பிள்ளை பார்த்து எப்படி எழுதும், ஒரு பிள்ளை கேட்டு எப்படி எழுதும்ன்ற வித்தியாசம் ஒரு டீச்சர்ஸ் கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி உன்னோட எக்ஸாம் பேப்பர்ல ஏதாவது வித்தியாசம் நான் கண்டுபிடிச்சேன்னா அந்த பேப்பருக்கு ஜீரோ தான் மதிப்பெண் போடப்படும். தயவு செஞ்சு யாரும் மறந்துடாத, வீட்டுல உட்காந்து படி. அதே மாதிரி கட்டாயம் எல்லாருமே எக்ஸாம் எழுதி பேப்பரை மேமுக்கு அனுப்பணும். இன்னைக்கு அனுப்புறது, நாளைக்கு அனுப்புறது, எனக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் அனுப்புறது, அந்த அந்த வேலையே இருக்கக்கூடாது. இன்னைக்கு தமிழ் செக்ரட்டரிஸ் தான், இப்ப நீங்க 50 பேர் இருக்கீங்க, 50 பேருமே எழுதி எக்ஸாம் பேப்பரை மேம்க்கு சென்ட் பண்ணணும். அந்த எந்த மெத்தட்ல சொல்றாங்களோ அதே மாதிரி சென்ட் பண்ணி அனுப்பணும். ஒருத்தர் நீ எழுதினா கூட ஆப்சன் போட்டுருவாங்க. சோ இந்த மார்க்கை பார்த்துதான் அவன் டென்த்துக்குள்ள பாஸ் ஆஃப் இடம் போடுவாங்க. சோ நீ எல்லாத்தையும் ஏமா ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது கிடையாது, எதையும் பண்ணாம டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உனக்கு தான் கஷ்டமா ஆயிடும் பின்னாடி. தயவு செஞ்சு நம்ம எயித்துல எப்படியோ இருந்துட்டோம் விட்டுடுங்க, நைன்த்ல அந்த மாதிரி இருக்க நம்ம முடிவே இருக்கக்கூடாது. இந்த நைன்த் நம்ம டென்த் படிக்கிற மாதிரி பயந்து படிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம டென்த்ல போய் உட்காரதும் உட்காராம இருக்கிறதும் உன்னோட கையில தான் இருக்கு. நீ சரியா அதை ஃபாலோ பண்ணி வந்தனா நீ நிச்சயம் டென்த்ல போய் உட்காருவே. இல்ல நான் எந்த ஆக்டிவிட்டி செய்ய மாட்டேன் மேம், நான் எக்ஸாமும் எழுத மாட்டேன் மேம், நல்லா ஜாலியா இருப்பேன் மேம் அப்படின்னா நீ கட்டாயம் மீண்டும் நைன்த் தான் உட்கார்ந்துருப்ப. டென்த்துக்கு போவ ஒரு
ஒரு சிறு வாய்ப்பு கூட உனக்கு கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த நைன்த நம்ம கேர்ஃபுல்லா படிச்சு நம்ம எல்லாருமே பாஸ் ஆகி டென்த்ல போய் ஜாலியா உட்காந்து படிச்சு பப்ளிக் எழுத போறோம், புரியுதுங்களா? ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். பகுப்பத உறுப்பக நோட்ஸ பத்திரமா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோ, அப்படின்னா ஒரு நோட்ல அழகா எழுதி வச்சுக்கோ. சோ இந்த நோட்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீ எந்த ஸ்கூல் வேணாலும் போய் கேளு, இந்த மாதிரி பகுப்பறுப்பு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நோட்ஸை படிச்சாலே உனக்கு வந்து பகுப்பறுப்பு பிரிக்க தெரியும். அதனால இந்த நோட்ஸை பத்திரமா வச்சுக்கோ, வீட்டுல உட்காந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் எழுதி பகுப்பறுப்பு வந்து பிரிக்க கத்துக்கோ. சப்போஸ் எனக்கு பகுப்பு நான் திரும்ப திரும்பி சொல்றேன்னு சொன்னாங்களா, இது பண்ணாதீங்க மேம், எனக்கு பகுப்பறுப்பு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட எனக்கு சேட் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் கட்டாயம். ஆனா தெரியாது அப்படின்னு இருந்தேன்னா லாஸ்ட் தெரியாமலே போயிடும். தயவு செஞ்சு புரியாம படிக்க முடியாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் சொல்லி கொடுத்த பகுப்பத உறுப்புகள் எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதாமா பகுப்பறுக்கணும்? யாருக்கா பகுப்பறுக்கணும் பிரிக்க தெரியாம இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களாடா சார்? ஐயப்பன் சார், ஐயப்பன் சார், ஐயப்பன் சார், ஓகே சில்ட்ரன், வீட்டில் உட்காந்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சார் கிட்ட சின்ன ஒரு ஃபைவ் டேஸ் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல போர்ஷனே வந்திருக்கும் நினைக்கிறேன். சார் டேட் உனக்கு தெரியும், தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம டென்த் படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. சார் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ சில்ட்ரன்.